ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு மந்திரம் ஒன்றே எழுதியிருக்கேன். இது யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதர் காடஸ், நம்மளுடைய லவ்லி காடஸ் க்ரீன் தாரா அவங்களோடது. இந்த க்ரீன் தாரா நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவங்க, நம்ம ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு தேவையான அத்தனை பலத்தையும் சக்தியையும் ஆசீர்வாதத்தையும் லக்குன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த க்ரீன் தாரா. இவங்க வந்து திபெட்டியன் மக்கள்னால ஒரு மகாலட்சுமி மாதிரி போற்றக்கூடிய ஒரு பெண் தெய்வம். பிகாஸ் இந்த பெண் தெய்வம் நம்மளுக்கு பல வழிகளில் நமக்கு நன்மை செய்யக்கூடியவங்க, அதாவது ஹெல்த் வைஸும் சரி, நமக்கு ஜாபும் சரி, சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையாக வாழ்க்கை வந்து முன்னேறி போகிறதுக்கு, அந்த முன்னேற்ற பாதை நல்லபடியாக உருவாகிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே காடஸ் க்ரீன் தாரா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த க்ரீன் தாரா யார், பேசிக்காக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதர் குவானின் இருக்காங்க இல்லையா, புத்தருடைய பெண் சீடர். அந்த பெண் சீடர் வந்து இந்த உலகத்தை பார்க்கும்போது மக்கள் படுற துயரங்களை பார்த்து அவங்க வந்து அவங்க கண்ணில் இருந்து அவங்கள அறியாமையே கண்ணீர் துளிகள் வந்தது. அந்த கண்ணீர் துளிகள் தான் இந்த அந்த துளிகள்லேருந்து வந்தவங்க தான் இந்த க்ரீன் தாரா. ரொம்ப ரொம்ப அன்பு பாசம், அதான் சொல்கிறேன், அதான் லவ் அண்ட் கம்பாஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ரீன் தாரா நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் செய்யறதுக்கு அவங்களுடைய இந்த மந்திரமே போதுமானது. இந்த மந்திரம் எப்போவுமே ஒரு மந்திரம் அப்படின்னா ஒரு குருமார்கள் கிட்டே இருந்து நம்ம வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீன் தாரா அப்படிங்கிற அந்த சக்திக்கான வகுப்புகளும் இருக்குது. ஒரு சிறிய வகுப்பு தான், ஆனால் ரொம்ப அருமையான நமக்கு அந்த டிவைன் பவரை நம்ம உணர வைக்கக்கூடிய அந்த வகுப்பு அது. இப்போ இந்த மந்திரம் பார்க்கலாம். ஓம் தாரே து தாரே துரே சோஹா அப்படின்னு ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஓம் தாரே தத்தாரே தாரே சோஹா அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ரெண்டு விதமாக ப்ரொனன்ஸ் பண்ணினாலும் அதுக்கான பவர் வந்து ஒன்று தான். ஸோ இந்த மந்திரம் நீங்கள் சொல்லும்போது க்ரீன் தாராவுடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். லைஃப்பில் அடுத்தடுத்து நீங்கள் வைக்கக்கூடிய பாதைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றிக்கான பாதையாக இருக்கும் இந்த க்ரீன் தாரா நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது. ஸோ இந்த க்ரீன் தாரா மந்திராவை உபயோகப்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கிரிட்டிக்கல், எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது இந்த டைமில், அப்போ வந்து இந்த மந்திரம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நிச்சயமாக நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த எதை என்ன ப்ராப்ளம்ல நீங்கள் வந்துட்டு தவிக்கிறீங்களோ அதில் இருந்து வெளியில் வர்றதுக்கு நல்ல டிவைன் கைடன்ஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய ஹெல்ப் வெளியிலேருந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் வந்துட்டு அந்த டிவைன் பவர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மந்திரங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதை மந்திரம் பயன்படுத்துறதுக்கு ஒரு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து உங்களுடைய ஒரு கப் வாட்டரில் அந்த வாட்டரில் இந்த மந்திரா சாண்டிங் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை குடிக்கிறது. இன்னொன்று வந்து இந்த க்ரீன் தாரா அப்படிங்கிற அந்த பிக்சரை வந்து உங்கள் வீட்டுக்களில் வச்சு அந்த அவங்க முன்னாடி ஒரு சில ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நைவேத்தியமாக வச்சு நீங்கள் ஒரு ரெண்டு லேம்ப்பு அந்த இன்சென்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது. அவங்க அந்தவருடைய ஃபோட்டோ முன்னாடி நீங்கள் வந்து இந்த மந்திராசை சாண்டிங் பண்ணுறது, இது எல்லாமே வந்து உங்கள் உங்களுடைய லைஃபுக்கு ஒரு நல்ல பாதையை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளஸ்ஸிங்ஸை கொண்டு வந்து தரும். ஸோ இந்த மந்திரா வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.